ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நோட்டீஸ் போர்ட் சேனலுடைய அன்பான வணக்கங்கள். நமக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. மொத்தம் 48 வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்ன பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டல ஸ்தபதி அதுக்கு வந்து 10 பணியிடங்களும், உதவி ஸ்தபதிக்கு வந்து 38 பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க. மண்டல ஸ்தபதிக்கு வந்து மாதாந்திர தொகுப்பு ஊதியம் வந்து 25,000, உதவி ஸ்தபதிக்கு வந்து மாதாந்திர தொகுப்பு ஊதியம் வந்து 20,000 ரூபாயும் நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ மண்டல ஸ்தபதிக்கு வந்து விண்ணப்பிக்கும் நபர் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மரபு கட்டடக்கலை தொழில்நுட்பத்தில் இளநிலை தொழில்நுட்ப பட்டம், அதாவது மஸ்ட் பாசஸ் பேச்சுலர் ஆஃப் த டெக்னிக்கல் இன் அ ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர், அல்லது மரபு சிற்பக்கலையில் இளநிலை நுண்கலை பட்டம், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இன் அ ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ப்சர் முடித்திருக்க வேண்டும். ஸோ திருக்கோயில்களை புனரமைப்பு பணியில் குறைந்தபட்சம் 10 வருடம் பணி அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி மட்டும் இல்லை, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய நபர் வந்து என்னென்ன டிகிரியெலாம் முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அவர் கண்டிப்பாக இந்து சமயத்தை பின்பற்றுபவராக இருத்தல் வேண்டும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் இது வந்து இப்பொழுது தற்காலிகமானது தான், சரியா? நியமனம் செய்யப்பட்ட தேதி முதல் 1 ஆண்டு வரைக்கும், அல்லது அதை விட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சுட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் மேபி இது ஃப்யூச்சரில் பர்மனெண்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது, இந்த மாதிரியான அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இவங்களுக்கு அனுப்பணும். யாருக்குன்னா, ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை, 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 634 அப்படிங்கிற முகவரிக்கு 20/1/2023 அன்று பிற்பகல் 3 மணிக்குள்ளே வந்து கிடைக்கிறக்குள்ளே நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் அதில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேறு ஓட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிடுவீங்க. ஸோ உங்களோட பெயர், தந்தையின் பெயர், நிரந்தர முகவரி, அஞ்சல் தொடர்புக்கான முகவரி ஃபில் பண்ணுவீங்க, பிறந்த தேதி, அப்புறம் இனம், அதுக்கப்புறம் மதம், கல்வி தகுதி, அப்புறம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதுக்கான சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா, அதெல்லாம் சேர்த்துட்டு ஆம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுவீங்க. எழுத படிக்க தெரிந்த மொழிகள் சொல்லணும். அடுத்தது வந்து வேலை வாய்ப்பகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள பதிவு எண், அவனுடைய நிலை மற்றும் அலுவலகத்தினுடைய முகவரி மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் தற்போது பணியில் இருந்தால் அதனுடைய விவரம், அப்புறம் தடையின்மை சான்று இணைக்கப்பட வேண்டும். இந்த தடையின்மை சான்றுலாம் நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தால் தான் அதற்கான தடையின்மை சான்றுலாம் தேவைப்படும். இன்கேஸ் நீங்கள் ஓனாக வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை, சரிங்களா? ஸோ முக்கியமாக ஆஃப்லைனில் ஃபில் பண்ணி 20/1/2023 பிற்பகல் 3 மணிக்குள்ளே அனுப்பி வச்சிடணும். ஸோ இதுதான் இப்போ கொடுத்துருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ். ஸோ மேலும் தகவலுக்கு நோட்டீஸ் போர்ட் சேனலோடு இணைஞ்சிருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோட்டீஸ் போர்ட் சேனல்.